Hi friends, welcome to Give Me Romance with the help of Future Presents Know Something New. தெரியாதே தெரிந்து கொள்வோம் வழங்குபவர் உங்கள் நான். இன்னைக்கு நம்மளோட எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல வந்து நிறைய பேர் உண்டுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு ஒரு விஷயத்தை பத்தி தெரியாது, அவன்டனா அந்த விஷயத்தை பத்தி கேட்டோன்னு கண்ட மணி கதை சுட்டுருவான். அதையும் சில பேர் நம்பிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் உண்மை. அதுவும் இப்போ இந்த சமூக வலைதளங்கள் நிறைய ஆனதுக்கப்புறம், அதான் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரு, வாட்ஸ்அப், இப்படி பல விஷயங்கள் வந்ததுக்கப்புறம், யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு முக்கில் உட்காந்து ஒரு மெசேஜை கஷ்டப்பட்டு எழுதி போடுவான். அது உண்மையாக தப்பானு அவன் கூட அதை செக் பண்ணியிருக்க மாட்டானே தவிர, மற்ற எல்லாத்துக்கும் அவன் வாட்டுக்கு ஷேர் பண்ணுவான், எல்லாரும் அதையும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு நாள் வைரலாகி போகும். கடைசியில் தான் நமக்கே தெரியும் அந்த விஷயம் பொய்யான விஷயம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பொய்யான விஷயமா உண்மையான விஷயமா அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணாமே இருக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஏலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்குறோம். ஏலியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து இப்போ வரைக்குமே விண்வெளியில் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு, அதாவது நம்ம உலகத்துக்குள்ளே வந்து ஏலியன்ஸ் ஏற்கனவே வந்துட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து ஒரு இடம் வந்து வச்சுருக்காங்க, அமெரிக்கா வந்து அவங்களுக்கு கை கொடுத்துட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உடல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருந்துச்சு. இதை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், இல்லாட்டி இந்த வீடியோவை பார்த்துருக்கோம் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்க. இருந்தாலும் இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இது வந்து பேசலாம் அப்படின்னு தோணுச்சு, பட் எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி சரி, அந்த இடத்த பற்றி நம்மளும் கொஞ்சம் சொல்லுவோமே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. அதாவது எந்த இடம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, Area 51 அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இருக்குதுங்க அமெரிக்காவில். அந்த இடம் வந்து இன்னைக்கு வரைக்குமே ஒரு மிஸ்ட்ரியான பிளேஸாக தான் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல என்ன இருக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ஒரு கரெக்டான ரிப்போர்ட் வந்து யாருக்குமே கொடுக்கல. ஆக்சுவலாக அந்த Area 51 வந்து ஃபஸ்ட்டாக எப்போ அதை வந்து பில்ட் பண்ணாங்க அப்படிங்க பார்த்தீங்கன்னா, 1955 வந்து அந்த ஏரியாவை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இந்த பனிப்போர், அதாவது கோல்டு வார் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த கோல்டு வாரை வந்து அவங்க பிரச்சனை அது இல்லாமல் சண்டேலாம் நடக்கும்போது அந்த இடத்துல வந்து புதுசாக நிறையா மிஷின்ஸ்லாம் கண்டுபிடிப்பாங்கல்ல, இந்த ஏரோப்ளேன், ஃப்ளைட் ஜெட்டு, இப்போ கூட நம்ம இந்தியா கூட நிறையா வந்துச்சு புதுசாக. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற இடத்துல அந்த இடத்த வச்சு ரகசியமாக நிறையா புதுசு புதுசாக தொழில்நுட்பங்கள் பல விஷயங்களை வந்து அந்த இடத்துல தான் கண்டுபிடிச்சாங்க. வெளியே யாருக்குமே அந்த இடத்த பற்றி சொல்லாமல் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருந்தாங்க. பட் CIA, அதாவது நீங்கள் இங்கே இருக்க CIAன்னு சொல்லியிருக்கீங்க, அதாவது இது வந்து சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அங்கே வந்து கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் சாதாரண ஒரு படைத்தளம் மாதிரி தான் பார்க்குறோம். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாதாரண ஃப்ளைட்லாம் வந்து இறங்கும்ல அந்த மாதிரி ஒரு இடமா தான் நாங்கள் வச்சுருக்கோம், ஆனால் இதில் வந்து சோல்ஜர்ஸ் அவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து நிறையா விஷயங்கள் மர்மமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எல்லாருமே கூட பார்த்துருக்கலாம், திடீர்னு வானத்தில் ஒரு இதாக போகிற மாதிரி இருக்கும். பட் நான் வந்து நேரிலலாம் பார்த்ததில்ல, இந்த சினிமாஸ்லலாம் பார்த்துருப்போம், UFO ஏலியன்ஸ் பறக்கும் தட்டு அப்படின்வாங்க. திடீர்னு நியூஸில் கூட போடுவாங்க, இந்த இடத்துல ஒரு திடீர்னு ஒரு நாலு லைட்டு சுத்தி வந்துச்சு என்னன்னு தெரியல அப்படின்பாங்க. இப்ப கூட போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமா கூட திருநெல்வேலி, மதுரை, இந்த ஊர் ரெண்டு ஊர்லேயும் ஏதோ ஒன்று புதுசாக தோன்றுச்சு, தோண்டிட்டு அதுவே வந்து காணா போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நிறையா நியூஸ் சொன்னாங்க. ஸோ இந்த நியூஸ் எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஏலியன்ஸ் இருக்கும். எப்படி நான் சொல்கிறேன், நீ என்ன போய் பார்த்தியா அப்படிங்கிறீங்கன்னா, நான்லாம் போய் பார்க்கலங்க. அதாவது இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் நம்ம மட்டும்தான் இருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டவுட் தானே. ஸோ அதை வச்சு சொல்கிறேன், ஏலியன்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. பட் இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏலியன்ஸ்லாம் வருவாங்க, அமெரிக்கன்ஸில் இருக்கிற அந்த முக்கியமான ஆளுங்க, அதாவது இந்த பிரசிடென்ட்டு, சோல்ஜர்ஸு, இவங்க எல்லாருமே அவங்க கூட கான்டாக்ட் வச்சுருப்பாங்க, அங்கிருந்து சிக்கன பொருட்கள் அதெல்லாம் வச்சு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆராய்ச்சி அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த சிறிய ரக விமானம், புதுசாக வந்திருக்க விமானம், இது எல்லாத்தையும் நாங்கள் இங்கே இடத்துல வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவோம், எங்களோட அணு ஆயுத சோதனை எல்லாமே நாங்கள் இங்கே வச்சு தான் பண்ணுவோம். அப்போ அணு ஆயுத சோதனை எப்படின்னா, அதாவது ரெடி பண்ணுறது வந்து இங்கே வச்சு தான் நாங்கள் ரெடி பண்ணுவோம், எல்லாமே புதுசு புதுசாக இங்கே தான் செய்வோம், வேறு ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிக்கணும், அதாவது சயின்டிஃபிக் மெத்தடில் ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும், ஏதாச்சும் ஒரு புதிய பொருள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எல்லாமே நாங்கள் இங்கே தான் தொழில்நுட்ப ரீதியாக எங்களுக்கு வந்து நல்ல இடமா இருக்குது, இங்கே தான் ஆள் நடமாட்டம் எதுவும் கிடையாது, அதனால தான் நாங்கள் இந்த இடத்துல வச்சு செய்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. 1956 வந்து இதை கோல்டு வார்க்காக தான் ஃபஸ்ட்டாக ரெடி பண்ணது. கோல்டு வார்லேயும் ஒரு பயங்கரமான போராக தான் இருந்துச்சு, அந்த போரில் வந்து இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்னாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த விஷயத்துக்காக தான் நான் வச்சுருக்கோமே தவிர, பட் வேறு எதுக்காகவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் யூடியூப் இந்த மாதிரி வேறு ஏதாவது சொசைட்டிஸ், அதாவது சோஷியல் மீடியாவில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துலலாம் நிறையா மிஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்பாங்க. பட் இந்த மிஸ்ட்ரீஸ் எல்லாமே அவங்க எல்லாருமே உண்மை, யாராச்சும் கண்ணால் பார்த்து சாட்சி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து கடலுக்கு அடியில் வந்து, அதாவது இங்கே இருக்க சொல்லப்படுற மிஸ்ட்ரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி
1975-80 அந்த காலகட்டத்தில் வந்து யூஎஃப்ஓ அதாவது பறக்கும் தட்டு ஏலியன் சொல்லுவாங்க அப்படின்பாங்கல்ல, ஸோ அந்த இடத்துல இருக்கிற சில அந்த பகுதிகள் வந்து கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்து இவங்க வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் காலத்தை கடந்து அந்த இடத்துல தான் வந்து நின்று இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து எப்படி இப்போ இங்கே தயாரிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கடலுக்குள்ளே வந்து ஒரு சுரங்கம் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் தண்ணி கடியில், அதாவது எப்படி நீங்களும் யோசிச்சு பாருங்களேன், தண்ணி கடியில் ஒரு விஷயம் இருக்குது, அதாவது ட்ரெயின் தண்ணி கடியில் போகிற மாதிரி அவங்க டெக்னாலஜிலாம் யூஸ்ட்டு இருக்காங்க. இதை வந்து வெளியில் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த ஏரியா 51 வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் ஏலியன்ஸோட கான்டாக்டே இருக்குது அப்படின்றாங்க. ஏலியன்ஸ் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க, இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து என்னைக்கு இருந்தாலும் நமக்கு வெளியே தெரிய தான் போகிறாங்க. பட் இந்த ஏரியா 51 தான் அப்படிங்கிறதுக்கு என்ன, ஏன் அந்த ஏரியா 51 எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து எதுவுமே அவங்க வந்து வெளிப்படையாக சொல்லலை. அதாவது இந்த இடத்துல நாங்கள் இதை தான் கண்டுபிடிக்கிறோம், இதை தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால தான் அங்கே இருக்கிற மக்கள் கூட கிடையாதுங்க. அதாவது இப்போ இந்த சோசியல் மீடியாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சும்மா ஏதாச்சும் ஒரு நியூஸை யாராச்சும் அடிச்சு விட்ருவாங்க, அதை வச்சு தான் எல்லாருமே அதை ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது உண்மையாக போய்யான்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க, வாசி பார்ப்பாங்க, அட சூப்பராக இருக்குது, அப்போ இது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் போவாங்க. சில நாள் கழிச்சு தான் நமக்கே தெரியும் டிவியில் போடுவாங்க இந்த மாதிரி பகிரப்பட்ட நியூஸ் வந்து பொய் அப்படின்னு. அதனால் இந்த நியூஸ் வந்து ரொம்ப வருஷமாகவே பரவிக்கிட்டு இருக்கு. அதுவும் இவங்க வந்து இந்த ஏரியா 51 வச்சு நிறைய படமே எடுத்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், நிறைய படத்தில் வந்து அந்த இடத்துல புதுசாக ஒரு ஏலியன் வந்துச்சு அங்கே வந்து கொண்டுட்டாங்க அப்படி இப்படின்னு அவங்க ஹாலிவுட்டில் வந்து பல படங்கள் எடுத்துட்டாங்க. தமிழில் வந்து இப்போ தான் ஏலியன்ஸ்லாம் புதுசு புதுசாக வராங்களே தவிர, அங்கே ஹாலிவுட்டில் அந்த இடத்துல வந்து இருக்கிற மிஸ்ட்ரி அதை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து ரிவீலே பண்ணல. இப்போ ட்ரம்ப் தான் ஆட்சியில் இருக்கிறாரு, அவராச்சு ரிவீல் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் ரிவீல் பண்ணல, யாருமே ரிவீல் பண்ணல. அமெரிக்கன் சொசைட்டியில் இருக்கிற யாருக்குமே தெரியாது அந்த மிகப்பெரிய தலைகள், அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல சொல்லியிருப்பேன் பிரசிடென்ட்டு, அவங்கள தவிர வேறு யாருக்குமே தெரியாது அந்த இடத்த பற்றி. அதனால் தெரியாத விஷயத்தை பற்றி தான் நம்ம ஊரில் வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. யாரோ ஒரு 4 பேர் எங்கேயோ ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, நீங்கள் கூட யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க, அந்த இடத்த பார்த்தா ஏலியன்ஸ் எங்கேயோ யூஎஃப்ஓவில் வந்து இறங்குற மாதிரிலாம் இருக்கும். அது எதுவுமே உண்மை கிடையாது, ஆக்சுவலாக எல்லாமே போய் இவங்களே சும்மா அதாவது கிரியேட் பண்ணி வச்சது தான். அதாவது ஏரியா 51 அப்போ உண்மையிலே ஏலியன்ஸ் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏலியன்ஸ் வந்து இருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கண்டுபிடிச்சு அதாவது நான் வந்து உங்களுக்காக சர்ச் பண்ணது வரைக்கும் அது வந்து எல்லாமே ரூமர்ஸ் தான். அந்த இடத்துல வந்து என்ன அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வெளியே சொல்லலை, அதனால தான் அவங்க வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏரியா 51 ஏலியன்ஸ் இருப்பாங்களா, முதல்ல ஏலியன்ஸ் முதல்ல இருப்பாங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சொல்லுங்கள், அவங்களோட கமெண்ட்டையும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றியும் பேசலாம். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணால் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆடட் அப்படின்னு வரும், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஃபார்ம் ஆகும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க, ஆல் பர்சனேஜ் நன் அப்படின்னு, அதில் நீங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லாத்தையும் நோட்டிஃபிகேஷன் மேலதான் சார், நான் போகிற எல்லாத்தையும் மிஸ் பண்ணா பார்த்துடலாம் என்று கூறிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து இடைபெறுவது உங்கள் நான்.